வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலையிறவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியீடு, நாளை முதல் கலந்தாய்வு தொடக்கம். சசிகலா உள்ளிட்டோரின் சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து ரயில் விபத்து, ராஜினாமா செய்ய ரயில்வே அமைச்சர் முடிவு. அரியலூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, இபிஎஸ் ஓபிஎஸ் பங்கேற்பு. காவிரியின் குறுக்கே அணை கட்ட எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இதனை வெளியிட்டார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மேலும் நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதனையடுத்து மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். நாளை கலந்தாய்வு தொடங்கும் என அவர் தெரிவித்தார். ஏற்கனவே நேற்றைய தினம் நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பின் அறிவித்தபடியே நாளைக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நாலண்ணிலேருந்து ரெகுலர் கேட்டகரிஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் படி 4ஆம் தேதிக்குள் அனைத்தையும் முடிக்க வேண்டியதுனால் நம்ம ஒரு நாள் கேப் விட்டால் கூட நமக்கு வந்து கடைசியாக மாப்அப் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் ஏற்படும். தொடர்ந்து இந்த கவுன்சிலிங் பிரேக் இல்லாமல் நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 20 இடங்களில் 15 இடங்களை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களை பிடித்துள்ளனர். பட்டியலில் முதலிடம் பிடித்த ஒசூர் மாணவர் சந்தோஷ் நீட் விவகாரத்தினால் மாணவர் சேர்க்கை தாமதமானது குறித்து வேதனை தெரிவித்தார். அடுத்த ஆண்டாவது நீட் விவகாரத்தில் குழப்பம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீட் எக்ஸாமில் 226 ஆல் இண்டியா ரேங்க் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆயிருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். அதுக்கு வந்துட்டு அவங்க முன்கூட்டியே ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்போருந்தே ஒரு காமன் சிலபஸாக கொண்டு வரலாம், இல்லை ஸ்டேட் போர்டுக்கான கோட்டாவை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த கோவை மாணவர் முகேஷ் கண்ணா ஏற்கனவே அகில இந்திய ஒதுக்கீட்டில் கோவை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டதால் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ளப் போவதில்லை என கூறியுள்ளார். நீட் தேர்வில் மாநில அளவில் கோவை மாணவர் முகேஷ் கண்ணா 2வது இடத்தை பிடித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு மாநில வழி பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த இவர் 193.75 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றதால் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. இதனால் படித்து கொண்டே மருத்துவ படிப்புக்கான தேர்வுக்கு தயாராகி மீண்டும் முகேஷ் கண்ணா தோல்வி கண்டிருக்கிறார். இந்நிலையில் பொறியியல் படிப்பை கைவிட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து பயிற்சி பள்ளி ஒன்றில் படித்ததால் நீட் தேர்வில் மாநில அளவில் 2வது இடத்தை பிடிக்க முடிந்தது என அவர் கூறியுள்ளார். அனைத்து இந்திய ஒதுக்கீட்டில் கோவை மருத்துவக் கல்லூரியில் தான் சேர்ந்து விட்டதாகவும் முகேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். நான் வந்து நீட் 2017 655 மார்க்ஸ் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் ஆஃப் 260 வித் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் ஆஃப் 203 வாங்கியிருந்தேன். இப்போ நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமா நீட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபார் ஸ்டேட்டுக்கும் வந்ததுனால நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் விட்டு வெளியே வந்து ஆகஸ்ட் மாதம் டிசி வாங்கி வெளியே வந்தேன். தென் ஒரு 8 மந்த்ஸ் இங்கே லோக்கலில் இருக்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி நீட்டுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன். மே 7 அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடந்தது. 655 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீட் தேர்வு கேள்வித்தாளை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தயாரித்தது ஏன் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில பாடத்திட்டத்தில் பயின்று 199.25 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த கிருத்திகா என்ற மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். எந்த அடிப்படையில் கலந்தாய்வு நடைபெறும் என தெரியாமல் தான் அலைக்கழிக்கப்பட்டதாக தெரிவித்த கிருத்திகா நீட் தேர்வில் 150 மதிப்பெண் பெற்ற தனக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் என்று மனுவில் தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் நீட் விவகாரத்தில் மாணவர்களுக்கு அரசு அநீதி இழைத்துள்ளதாக கூறினார். மேலும்
பத்து ஆண்டுகளாக பாடத்திட்டத்தை மாற்றாதது மாணவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு அடிப்படையிலான தரவரிசை பட்டியல் விவரங்களை மதியம் 2 மணிக்குள் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். பட்டியலை வழங்க தமிழக அரசு கால அவகாசம் கேட்டதை அடுத்து மாணவி குருத்திகா வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி சசிகலா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 4 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்டவற்றிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. சீராய்வு மனுக்களை நீதிபதிகள் எஸ்ஏ பாப்டே, அமிதவ ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்டோரின் சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்த எந்த முகாந்திரமும் இல்லை என நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நடந்ததை அடுத்து ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு பதவி விலக முடிவு செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டம் கௌதௌலி ரயில் நிலையம் அருகே கடந்த சனிக்கிழமை மாலை உத்கல் விரைவு ரயில் தடம் புரண்டது. 14 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 23 பேர் பலியாகினர், 97 பேர் காயமுற்றனர். இதேபோல் ஆசம்கரில் இருந்து தில்லிக்கு சென்ற கைப்பியாத் விரைவு ரயில் அலிகர் அருகே இன்று அதிகாலை 2:50 மணியளவில் தடம் புரண்டது. 9 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமுற்றனர். அடுத்தடுத்து நேரிட்ட தொடர் ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். விபத்துகளுக்கு தார்மீக ரீதியில் பொறுப்பேற்பதாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்ததாகவும் அவர் சற்று பொறுத்திருக்குமாறு கூறியதாகவும் அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். இதனிடையே தொடர் விபத்து காரணமாக ரயில்வே வாரிய தலைவர் ஏ.கே. மிட்டல் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ஏர் இந்தியாவில் தலைவராக பணிபுரியும் அஸ்வானி லோனி ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக இரு அணிகள் இணைப்புக்கு பிறகு அரியலூரில் இன்று நடைபெற்ற எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் பங்கேற்றனர். அதிமுகவின் இரு அணிகளும் அண்மையில் இணைந்தன. பன்னீர்செல்வம் துணை முதல்வராகவும் நிதியமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இந்நிலையில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி திடலில் இன்று நடைபெற்ற எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் இணைந்து பங்கேற்றனர். இணைப்புக்கு பிறகு இருவரும் இணைந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் முதல்வர் உரையாற்றுகையில் உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகும் உழைப்பாளியாகவே வாழ்ந்தவர் எம்ஜிஆர் என்று புகழாரம் சூட்டினார். 6 மாதங்களுக்கு பிறகு பன்னீர்செல்வத்துடன் ஒரே மேடையில் இணைந்து பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து கட்சியை கட்டிக்காக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஏதாவது தொல்லை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது பொன்மலச்சபல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக. மாண்புமிகு அம்மாவர்களின் பல்வேறு சோதனைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், விமர்சனங்கள் என்று அனைத்தையும் சந்தித்து வெற்றி கொண்ட மக்களின் இதயம் இடம்பெற்றவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள். இருவரும் தலைவர்களின் ஆசியும் மற்றும் மாண்பு அம்மாவின் ஆன்மா எங்கள் பக்கம் பலமாக இருக்கும் வரை எவராலும் இந்த ஆட்சியும் கட்சியும் மக்களின் இதயத்தில் இருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதல்வர் பன்னீர்செல்வம் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக நிலைத்து நிற்கும் என்று தெரிவித்தார். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய அன்பு பிள்ளைகள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினை 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிக்கோட்டையாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள்.
காவிரியில் மேகதாது அணை பகுதியில் கர்நாடகம் அணை கட்ட தமிழக அரசு ஒப்புதல் அளித்ததாக வெளியான தகவல் பற்றி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று விளக்கம் அளித்துள்ளது. காவிரி நீர் பங்கீடு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் இந்த விசாரணையின் போது காவிரியில் அணை கட்ட தமிழகத்துக்கு ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறியதாக தகவல் வெளியானது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த தகவலை முதல்வர் பழனிசாமி மறுத்தார். நிலையில் காவிரி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். புதிய அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என அவர் வாதிட்டார். அதிமுகவில் எட்டப்பர்களாக செயல்படுவோர் மீது டிடிவி தினகரன் துணிச்சலான நடவடிக்கையை மேற்கொள்வார் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு டிடிவி தினகரன் இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக தற்போது புதிய அத்தியாயம் படைக்க தொடங்கியிருப்பதாகவும் துணை பொதுச்செயலர் டிடிவி தினகரன் துணிச்சலாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் எனவும் கூறினார். தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது புதியதோர் அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. காட்டி கொடுக்க துணிந்துவிட்ட எட்டப்பர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளுகிற துணிச்சலான நடவடிக்கையை எங்கள் டிடிவி அவர்கள் தினகரன் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய 200 ரூபாய் தாள்கள் வெளியிடுவதற்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் அல்லது வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் 200 ரூபாய் தாள்கள் வெளியிடப்பட இருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. முதல் முதலாக 200 ரூபாய் நோட்டுகளை வெளியிட மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் ஜெயலலிதா பேரவைச் செயலராக பதவி வகித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அதிமுக மதுரை மாவட்ட புறநகர் செயலர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரையும் அவர் வகித்த மாவட்ட செயலர் பதவியிலிருந்து துணை பொதுச்செயலர் தினகரன் நீக்கியுள்ளார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். எடப்பாடி பழனிசாமி அணியினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் இணைந்ததிலிருந்தே டிடிவி தினகரன் தரப்பில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலாவதாக டிடிவி தினகரனின் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 19 பேர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கள் அளித்த ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர். இதற்கு அடுத்ததாக இன்று கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் கட்சி பதவி பறிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் கட்சி பதவி பறிக்கப்பட்டு டிடிவி தினகரனின் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினரான கென்னடி மாரியப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமைச்சர்கள் காமராஜ், சட்டப்பேரவை உறுப்பினர் ரவி உள்ளிட்டோரின் பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் புதுச்சேரியில் தங்கியிருக்கும் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களை சந்திப்பதற்காக அவர் புதுச்சேரி செல்வதாக இருந்தது. இந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அணியினரின் முக்கிய கோரிக்கையான முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இனியொரு காலங்களில் இவர்களது செயல்பாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோபிநாத். இன்றைய ஒரு கேள்வி ஒரு பதிலில் நம்முடைய கேள்விக்கு பதில் அளிக்கிறார் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் தோல்வியடைந்தது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் அந்த தலைமை வழக்கினர் சார்பில் வரவங்க வந்து தேர்ஸ்டே வந்து முடியும், இது மாதிரி ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுக்கான நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பாராத விதமாக அவங்க வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியாதுங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. இது மத்திய அரசோட வழக்கறிஞர் எடுத்த முடிவு. ஆனால் மத்திய அரசோட துறைகள் அது வந்து Entry 66 List 1 அப்படின்னு தவறுதலாக அதே கருத்தில் இருந்தாங்க. நம்ம எப்போவுமே மாணவர் சேர்க்கை என்று மாநில அரசின் உரிமை என்று Entry 25 கங்கரண்ட் லிஸ்ட்னு தமிழ்நாட்டோட வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் மாநிலத்துக்கு தான் மாநிலத்தோட தேவைகள் தெரியும்னு சொல்லி சொன்னோம். கடைசியில் சட்ட அமைச்சகமும் அதுக்கு ஒப்புதல் அளித்தது. முதல் கட்டமாக நம்மளோட தலைமை வழக்கறிஞர்களும் ஒப்புதல் அளித்து கோர்ட்லேயும் அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அந்த விலக்களிக்கக்கூடாதுன்னு எதற்காக அவங்க அப்படி முடிவெடுத்தாங்கிறதுக்கு
எங்களுக்கும் அது தெரியவில்லை. அதற்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான அது முறையும் இல்லை. நம்ம வந்து ஒரு தலைமை வழக்கறிஞர் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் நம்ம வந்து அதை குவாலிஃபை பண்ணுறது அது முறையல்ல. புதுச்சேரி விடுதியில் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் இரண்டாவது நாளாக தங்கியுள்ளனர். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கட்சியின் சார்பில் சென்னையில் நடைபெறும் இவ்விழாவில் அனைவரும் பங்கேற்க கட்சி தலைமையகம் அழைப்பு விடுத்துள்ளது. இது பற்றிய அறிக்கை ஒன்றை கட்சி தலைமையகம் வெளியிட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கட்சியின் சார்பில் நாளை கொண்டாடப்படுகிறது. சென்னை ராமாபுரம் ஜீவன் ஜோதி மஹாலில் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரும் தலைவர் ரவி பச்சமுத்துவும் கலந்து கொள்கிறார்கள். விழாவில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்து தெரிவிக்க உள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோன்று பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தினரும் இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இவ்விழாவில் திரளான அளவில் வந்து கலந்து கொள்ளுமாறு பார்கவ குல முன்னேற்ற சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரும் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி தங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணிகள் நேற்று முன்தினம் இணைந்தன. இந்நிலையில் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக மனு அளித்தனர். இதனையடுத்து 18 எம்எல்ஏக்களும் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு நேற்று சென்றனர். இன்று இரண்டாவது நாளாக அங்கு தங்கியுள்ள அவர்கள் பாதுகாப்பு கருதியே தங்கியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த தனியார் விடுதியை சுற்றி பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள சொகுசு விடுதியை புதுச்சேரி மாநில அதிமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டிடிவி தினகரனுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கமிட்டனர். ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது, 4 ஆண்டு தொடர வேண்டும், மீண்டும் அடுத்த முறை நமது ஆட்சி வர வேண்டும். ஆகையால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் நமது தாய் கழகத்துக்கு திரும்புங்கள் என்று நான் அவர்களை அழைக்க வந்திருக்கின்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கிட்ட விட்டுங்க, அவங்களை ஃப்ரீயா விடுங்க, எங்க போறாங்களோ போட்டோம், கலெக்டர் பார்க்க போறோம். இந்த இடத்துல இருந்து இவங்களை வந்து அப்புறப்படுத்தணும். இனி தமிழ்நாடு ட்விட்ஸ் செய்திகள் சில வரிகளில். மத்திய மாநில அரசுகளின் பெட்ரோ கெமிக்கல் மண்டல அறிவிப்பை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் அரசு கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 45 ஊராட்சிகளை பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்தன. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாய நிலங்கள் மற்றும் மீன்பிடி தொழில்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. நிலையில் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் பூம்புகார் அரசு கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரிக்கு 1 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பொய் வழக்கு போட்டு காவல்துறையினர் மிரட்டுவதாக கூறி கட்டட தொழிலாளி ஒருவர் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே வடக்கு திட்டங்குளத்தைச் சேர்ந்த ஆறுமுக பாண்டி மீது வரதண்டனை கொடுமை புகார் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற அவர் கோவில்பட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் வயர்லெஸ் கோபுரம் மீது ஏறி நின்று தற்கொலை செய்யப்போவதாக மிரட்டல் விடுத்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மூலம் அவர் கீழே இறக்கப்பட்டார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறினார் சாய்னா நேவால். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என சீனா கேட்டுக் கொண்டுள்ளது.
கொரிய தீபகற்பத்தில் அவ்வப்போது அணு ஆயுத சோதனை மற்றும் ஏவுகணை சோதனைகள் மேற்கொண்டு வரும் வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தன. எனினும் எதையும் பொருட்படுத்தாத வடகொரியா அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்துள்ளது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களுடன் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் யுவா சன்யிங் பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி இந்தியாவின் சாய்னா நேவால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் சுற்றில் சுவிட்சர்லாந்து வீராங்கனை சப்ரின் ஜாக்வேட்டை அவர் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சாய்னா நேவால் 21-11, 21-12 என்ற நேர் செட்டுகளில் சப்ரினாவை தோற்கடித்தார். இதன் மூலம் அவர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்பு தரவரிசை பட்டியல் வெளியீடு நாளை முதல் கலந்தாய்வு தொடக்கம். சசிகலா உள்ளிட்டோரின் சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து ரயில் விபத்து, ராஜினாமா செய்ய ரயில்வே அமைச்சர் முடிவு. அரியலூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, இபிஎஸ் ஓபிஎஸ் பங்கேற்பு. காவிரியின் குறுக்கே அணைக்கட்டை எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.